வணக்கம், வெல்கம் டு வெலம் வியூ பாயிண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரிண்ணா, முழு கோழியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஒரு சிட்டிகை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இது காரம் அவ்வளோ இருக்காது, அதனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நார்மல் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நம்ம வந்து பெப்பர் ஆல்ரெடி சேர்த்துருக்கனால நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன், இஞ்சி ஸ்பூண்டு 2 ஸ்பூனு. இந்த மாதிரி துணியில் வந்து லைட்டாக போட்டு, எப்படின்னா பாதிக்கு பாதி இஞ்சி பாதி பூண்டு பாதி, அதுலேருந்து எடுத்து 2 ஸ்பூனு இந்த மாதிரி சாறு மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட சாறு மட்டும். இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, முதல்ல கோழி எடுத்துகிட்டு தக்காளி 2 பீஸ் முதல்ல கோழிக்கு உள்ளே நம்ம பேக் பண்ண வேண்டியது வச்சிடலாம். 2 தக்காளி, வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி தலை அப்படியே வச்சிடலாம் உள்ள. பார்த்து கட் பண்ணுது. இப்போ அதில் வச்சு பேக் பண்ணி கம்பி போட்டு கட்டியாச்சு. அடுத்து வந்து இப்போ மசாலாவை இன்ஜெக்ட் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க மசாலாவை இன்செக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்ஜெக்ட் பண்ணிடலாம். முல்தான் மிட்டு லைட்டாக வச்சு ஒரு அழுத்து. ஓகே, அடுத்து இந்த பக்கமாக அதே மாதிரி இந்த சைடில் மசாலாவை இறக்கிடலாம். ஃபுல்லாக மசாலா இறங்கியிருக்கேன். 8 முல்தான் மிட்டு வச்சு லைட்டாக வச்சு அவ்வளோ, ஊசி போட்டு வச்சு வலிக்காது. ஓகே, அழுத்தி விட்டாச்சு. நீ கொஞ்சம் வலி இருக்காது, ரொம்ப அழுக்கூடாது. இப்போ ஜஸ்ட்டில் அதே மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம். இப்போ வந்து இங்கே இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். ஃபுல்லாக மசாலா எடுத்தாச்சு. ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆகிடுச்சு, தெரியுதா? மசாலா ஃபுல்லாக நல்லா உப்பி வந்துருச்சு. அழக்கூடாது, அழக்கூடாது. கொண்டு வந்து பஞ்சு வச்சு அடிச்சுட்டு இப்போ ஹலோ ஹலோ இப்போ நம்ம பஞ்சு வச்சு அடிச்சுட்டோம் கம்மு நின்றுட்டார், அவ்வளோதான். அப்போ இந்த சைடில் ஒன்று இப்போ அடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். லேயர் கொஞ்சம் ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. பஞ்சு வச்சு அடைச்சாச்சு, அவ்வளோதான். முல்தான் மெட்டி தான் பஞ்சு. ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக கூட்டாயிடுச்சு, இங்கே ஃபுல்லாக மசாலா இறங்கிடுச்சு, அவ்வளோதான். அவர் மீதியில் மசாலா மேலே கலந்து நம்ம தேய்க்க வேண்டியது தான். இதுதான் நல்லா வந்து இப்போ வந்து நல்லா ஸ்டஃப் ஆகிடுச்சு, மசாலா ஃபுல்லாகவே உள்ளே இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் ஃபுல்லாக உள்ள இந்த இதில் ஃபுல்லாக மசாலா உள்ளே இறங்கிச்சு. இப்போ அடுத்து அப்படியே மீதி இருக்கிற மசாலா அதுலேயே, ஆமாம், இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் இது நம்ம போட்டிருந்த மசாலா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் முல்தான் மெட்டி, கொஞ்சமாக கொஞ்சம் அது 1 ஸ்பூன் முல்தான் மெட்டி போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த மசாலா மீதியில் தான் வெளியே அப்ளை பண்ணிவிட்டேன், நீட்டாக இருக்கும். இலையெடு இலையெடுது, இங்கே மீதி இருக்கிற மசாலா இந்த மாதிரி வெளியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தலைவர் நல்லா இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொழு கொழுன்னு இருக்கார். நம்ம அவரை ரெடி பண்ணிடலாம் வாழை இலையில் வச்சு. இப்போ அப்படியே வாழை இலையில் வச்சுருவோம், ஏன்னா இது அப்படியே ஒரு 3 ஹவராவது ஊறணும். ஊறிட்டதுக்கப்புறம் நம்ம சமைக்க ரெடி பண்ணிடலாம், அடுப்பில் போட்டுறோம். Okay.
அப்படியே எடுத்து இந்த பக்கம் சுற்றணும். ஒரு ரெண்டு மூணு ரெண்டு சுற்றணும், ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அவங்க போதும். எடுத்துக்கலாம். இப்போ ஓகே எடுத்தாச்சு, இல்லை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கோழி வந்திருக்கு, அதனால் எடுத்துகிட்டு வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அப்படி பேப்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு வளையல் அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆமாம் சூப்பராக வந்திருக்கு. அப்படி தட்டுக்கு மாற்றிடலாம், இலையை எடுத்துட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்துருச்சு. கிரில் ரெடி, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க கிரில் ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். லைட்டாக டேஸ்ட் பண்ணி வச்சுருக்குங்க. சாப்பிட்றேன். உனக்காலா நல்ல மசாலா, நம்ம இன்ஜெக்ஷன் ஏற்றின மசாலா எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கு, உள்ளே தெரியுது. இன்ஜெக்ஷன் ஏற்றின மசாலா செம்மையாக நல்ல ஜூஸியாக உள்ளே நல்ல அந்த நம்ம இன்ஜெக்ஷனில் பண்ண மசாலா நல்ல ஜூஸியாக இறங்கியிருக்கு, செம்ம சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்திருக்கோம். மசாலா இன்ஜெக்ஷன் கொடுத்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் போயிருக்கேன். வந்து ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு நல்ல வீடியோ சந்திப்பேன். Bye. Bye. Thank you. Bye. Bye.